ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் 15,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், என் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்பே இந்த மூவியை டைரக்ட் ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மூவியை பற்றி. என்ன வீடியோனா, இந்த மூவியோட ஒரு கதைக்களம் ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை அடுத்து இந்த மூவி வந்து 2D என்டர்டைன்மெண்ட், இவங்க தான் இந்த மூவியை தயாரிக்கிறாங்க. நம்ம சூர்யா அண்ட் ஜோதிகா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட அப்கமிங் மூவி லிஸ்ட்டில் நம்ம இந்த மூவி பற்றி சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா, இந்த மூவி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு ஒரு மாதம் அமேசான் ஒரு ஒரு மூவி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மூவி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிருச்சே சொல்லலாம். ஏன்னா அமேசான் பிரைம் கிட்டன்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நியூ போஸ்ட்டோட ஓகே இவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வந்து அக்டோபர் 14 அன்றைக்கி பூஜா ஹாலிடேஸ் அன்னைக்கு இந்த மூவி வரப்போகுது அப்படின்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹாலிடேஸ் அன்னைக்கு நிறைய படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, தள்ளி போகாது அண்ட் அரண்மனை 3 நிறைய ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஓடிடியில் கூட ரிலீஸ் ஆகும், ஏன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் கூட ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, இவங்க அமேசான் பிரைம் வந்து உடன்பிறப்பு இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த மூவி வச்சா கண்டிப்பாக ரிவ்யூ போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவை அன்றைக்கி இந்த மூவி பற்றி தான் இருக்கும், ஏன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அதனால் அதுக்கப்படியே தான் அரண்மனை 3 தள்ளி போகாத அந்த மூவியோட ரிவ்யூ வேணால் வரும். ஓகே, இப்போ என்னன்னா இந்த மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூவி வந்து 2D என்டர்டைன்மெண்ட், நம்ம சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இதில் வந்து ஜோதிகா மேம் தான் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு அண்ணனா வந்து சரத்குமார் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வந்து சசிகுமார் நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன், இவ தான் இந்த படத்துக்கு டேரக்டர்னு சொல்லலாம். இதுக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமான், அவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாருன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சூர்யா சார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற எதக்கும் துணிஞ்ச அந்த படத்துக்கும் நம்ம ஹிமான் சார் தான் மியூசிக் போடுறாரு. அது வந்து சன் பிக்சர்ஸோட மூவி, இது வந்து 2D என்டர்டைன்மெண்ட், நம்ம சூர்யா சாரோட மூவின்னு சொல்லலாம். இதில் வந்து சசிகுமார், சூரி, சமுத்திரக்கனி, கலையரசன், நிவிசா, சதீஷ், சிவா ரோசா அவங்களாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாமல் இது உடன்பிறப்பை வந்து ஒரு பாசத்தை கையாண்ட ஒரு கதைக்களமாக இருக்கும். ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கச்சிக்கும் உள்ள உறவு, அதாவது ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மூவிலேருந்து ஒரு நிறைய இமேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் 2D என்டர்டைன்மெண்ட் சைட்லேயும். அதுக்கடுத்தபடியாக இது வந்து விகடன் சேனலில் பேப்பர்லேயும் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க இந்த மூவியை பற்றி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சூர்யா சாரோ அடுத்து தான் தீபாவளிக்கு ஜெய் பீம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்தபடியாக டிசம்பர் மாதம் மைடாக் அப்படின்னு நம்ம அருண் விஜய் அவரோட பையன் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா 4 மூவியும் அம்பேதான் பிரைமுக ரிலீஸ் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து எந்த படம்னா ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நான் தான் அந்த மூவியோட ரிவ்யூ போடலை, ஆனால் அது ஒரு கதைக்களமே வேறு லெவலில் இருக்கும். பாதி கதையை வந்து ஒரு மாட்டையும் அதுக்கத்தோடய அரசியல் பக்கம் போகிற ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா ராம ஆண்டாலும் ஒரு காளை மாடை பற்றி சொல்கிற ஒரு கதை, இதுவும் அதே போல தான் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப், அது மெயினாக அத்தை வச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராமாண்டாலும் அது வந்து ஒரு காளையை வச்சு, இது வந்து முதுசாக அவர் அண்ணன் தங்கச்சி, அதுக்கப்புறம் ஜெய் பீம், இது வந்து ஒரு வைக்கல் கேரக்டர், ஒரே ஒரு தீர்ப்புக்காக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்டில் வருது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்செப்ட் சந்திக்கிறேன். ஹேவியாக நெக்ஸ்ட்